ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டினுடைய மண்ணீரல். இது எதுக்கு பயன்படுத்தினா, நம்ம பெண்களுக்கு இரத்த சோகை அதிகமாகுது. இப்போ அடிக்கடி சிறியவர் முதல் பெரியவர் இரத்த சோகை அதிகமாக இருக்குது. அதிக வேலை வேலைன்னு இருக்கிறவங்க உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, அவங்க ஆரோக்கியத்துக்கு இதை சாப்பிடணும். இப்போ பாருங்கள், இந்தாங்க ஆட்டினுடைய மண்ணீரல். இதை வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா இரத்த சோகை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதிக ரத்தம் ஏறும். இதை சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறேன், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எப்படி ஈரல் வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் வானலி வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். ஆட்டினுடைய மண்ணீரை தண்ணி முழுந்த அளவுக்கு ஊற்றணும். பாருங்கள், எடுத்து மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி நல்லா போட்டு வேக வச்சுடணும். நல்லா வேகணுங்க, இல்லைன்னா அந்த ரத்தம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும்போது சரியாக வராது. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிற்குது. பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு கட் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டு ஈரல் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசு பெருசாக கூட கட் பண்ணி, அதுக்கு தேவையானது ஒரே பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள். இதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரத்த ஈரல் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பெண்கள் முக்கியமாக சாப்பிடுங்க, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஏன்னா வீட்டில் நிறைய வேலை நம்ம தான் செய்கிறோம், அதனால் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக கொடுங்க. படிக்கிற குழந்தைங்க இப்போ ரொம்ப டயர்டாகிடுறாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பட்டை, சோம்பு, இது இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் நல்லா சேகரிச்சு பாருங்க. அடுத்து ஏரில் போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி தான் போடலிங்க, அதிகமாக கொஞ்சமாக இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்கலை. இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது மசாலாலாம் போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் நிறையா இடப்போகுது. அவ்வளோதாங்க சால்ட்டு, கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா சேரும், காரம் வந்து உப்பு காரம்லாம் கொஞ்சம் சேரும்.
கொஞ்சமாக பெப்பர் போட்டுடலாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் காரம் கம்மியாக தான் போட்டுருக்கேன், உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மண்ணீரல் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான மண்ணீரல் ரெடி. நீங்களும் வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, எல்லோரும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞான கிளி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.